Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Innal hamdalillah nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu wa na'udzu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina may yahdihillahu fala mudilla lahu wa may yudlil fala hadiyalah wa ashhadu an la ilaha illallah wahdahu la sharika lah wa ashhadu anna muhammadan 'abduhu wa rasuluhu amma ba'd. அகிலத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும். அல்லாஹுவின் சத்திய தூதர் எம் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னவர்களை பின்பற்றி வாழக்கூடிய அனைத்து முஸ்லிம்கள் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் கருணையும் சாந்தியும் என்றென்றும் நிலவட்டுமாக. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுவினால் கடமையாக்கப்பட்ட ஜும்மாவின் கடமையை நிறைவேற்றுவதற்காக நாம் அனைவரும் இந்த இடத்திலே ஒன்று குழுமிருக்கிறோம். உலகம் முழுவதும் ஒரு மிகப்பெரிய பேச்சு பொருளாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் தற்போது 20 நாட்களையும் கடந்து நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய பாலஸ்தீனம் மற்றும் இஸ்ரேலுக்கு இடையிலான யுத்தம். பொதுவாக ஒரு யுத்தம் என்று வந்தாலே இரண்டு தரப்பிலும் பலதரப்பட்ட உயிர் சேதங்கள், பொருளாதார சேதங்கள் ஏற்படுவது ஒரு சகஜமான விஷயம்தான். என்றிருந்தாலும் கிட்டத்தட்ட 7000 தாண்டி உயிர் பலிகள் சென்ற ஒரு நிலையில் ஐநா சபையை தலையிட்டு யுத்தம் விஷயத்திலே ஒரு முடிவுக்கு கொண்டு வரப்பட வேண்டும் என்று பேசும் அளவிற்கு தற்போது இந்த பாலஸ்தீன மற்றும் இஸ்ரேலுக்கு எதிரான யுத்தம் உக்கிரமடைந்துள்ளதை நாங்கள் பார்க்கிறோம். பொதுவாக இந்த யுத்தத்துடைய பின்னணி என்பதை பற்றி நாம் பல விஷயங்களை அறிந்து வைத்திருப்போம். ஆனால் இந்த மாதிரி ஒரு முஸ்லிம்கள் படுகொலை செய்யப்படுகின்ற, முஸ்லிம்களுடைய பொருளாதாரத்தை சூறையாடுகின்ற, முஸ்லிம்களுடைய பெண்களை கற்பழிக்கின்ற, முஸ்லிம் குழந்தைகளை பச்சையாக கொலை செய்கின்ற கொடூரம் உலக அரங்கிலே 21 நூற்றாண்டிலே மனித உரிமைகள் பேசப்படுகின்ற காலகட்டங்களிலே கண்கூடாக நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம் என்று சொன்னால் அதற்கு ஒரு அடிப்படையான காரணம் இருக்கின்றது. பொதுவாக இந்த யூதர்கள் என்பவர்கள் வரலாற்று நெடுகிலும் அத்தகைய குணம் கொண்டவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்பதை திருக்குர்ஆனிலிருந்து நாங்கள் தேடி பார்க்கின்ற நேரத்தில் பலதரப்பட்ட வசனங்கள் நமக்கு கிடைக்கிறது. நாம் முஸ்லிம்களுக்காக வேண்டி கவலைப்பட்டு குனூத்துன் நாசிலா ஓதி தனிப்பட்ட முறையிலே நம்முடைய வாழ்க்கையிலே கண்ணீர் விட்டு அழுது பிரார்த்தனை செய்து கொண்டு இருக்கின்றோம். வாஸ்தவம்தான், நமது சமூகத்திற்காக நாங்கள் கண்ணீர் வடிக்க வேண்டும். அதே நேரத்தில் ஒரு எதிர் சமூகம் முஸ்லிம்களை எதிரிகளாக பார்த்து முஸ்லிம்களை கருவறுப்பதற்காக கண்கணம் கட்டி கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலையில் இருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் இப்படி இருப்பதற்கு என்ன காரணம் என்பதை நாங்கள் ஆய்வு செய்ய வேண்டும். ஆய்வு செய்து அந்த குணாதிசயங்கள், அந்த தன்மைகள், அந்த போங்குகள், அந்த நடவடிக்கைகள் நம்முடைய வாழ்க்கையில் கொஞ்சம் கூட வராமல் நாம் பார்த்து கொள்ள வேண்டும். அல்லாஹுவினால் ஒரு சிறப்புமிக்க சமுதாயமாக ஆரம்ப காலத்திலே இந்த யூதர்களை அல்லாஹ் அமைத்து வைத்திருந்தார். அது குர்ஆன் கூட ஒப்புக்கொள்கிறது. யா பனி இஸ்ராயில் உதுக்குரு நிஅமத்தி அல்லதி அன்அம்து அலைக்கும் வ அன்னி ஃபல்லல்துக்கும் அலல் ஆலமீன். பனு இஸ்ரவேலர்களே, நீங்கள் அல்லாஹ்வுடைய அருட்கொடைகளை நினைத்து பாருங்கள். உங்களுக்கு எத்தகைய ஒரு நிலையை நாங்கள் ஏற்படுத்தியிருந்தோம், அகிலத்தாரை விட உங்களை நாங்கள் சிறப்பித்து வைக்கவில்லை என்று அல்லாஹ் கேட்பதை பார்க்கிறோம். அதே மாதிரி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்கிறார்கள், வைது கால மூசா லி கௌமிஹி, மூசா தன்னுடைய சமூகத்தாரிடம் சொன்னார், யா கௌமி இஸ்குரு நிஅமத்தல்லாஹி அலைக்கும், என் சமூகமே நீங்கள் அல்லாஹ் உங்களுக்கு தந்திருக்கக்கூடிய அருட்கொடைகளை நினைத்து பாருங்கள். எந்த அளவுக்கு அது மிகப்பெரிய அருள் தெரியுமா? இன் ஜஅல ஃபீக்கும் அன்பியா, அல்லாஹ் உங்களுக்கு மத்தியிலே நபிமார்களை ஏற்படுத்துகிறார். ஒவ்வொரு சமூகத்துக்கும் அல்லாஹ் நபிமார்கள் அனுப்புவான், ஒவ்வொரு மொழி பேசக்கூடியவர்களுக்கு அனுப்புவான். பனு இஸ்ரவேலர்களை பொறுத்தவரையில் கணிசமான ஒரு தொகை நபிமார்கள், எக்கச்சக்கமான உங்களுக்கு மத்தியில் நபித்துவத்தை அல்லாஹ் ஏற்படுத்துகின்ற அளவுக்கு வாசகத்தை பயன்படுத்துகிறாங்கன்னா தொடர்ச்சியாக ஒரு நபிக்கு பின்னால் ஒரு நபி என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்களே, அவர்களில் ஒரு நபி வருவார், அவர் மரணித்து விட்ட உடனே இன்னொருவர் வருவார் என்ற அளவுக்கு நபிமார்கள் கணிசமாக உங்களுக்கு மத்தியிலே ஏற்படுத்தி அல்லாஹ் அருள் செய்தானே, அந்த அருளை நீங்கள் நினைத்து பாருங்கள். வஜஅலக்கும் முலூகன், அல்லாஹ் உங்களுக்கு ஆட்சி அதிகாரத்தையும் வழங்கியிருந்தால், வஆதாக்கும் மம்லம் தூத்தி அஹதம் மினல் ஆலமீன், அகிலத்தாரை யாருக்குமே கொடுக்காத
மிகப்பெரிய அருட்செல்வங்களை அல்லாஹ் உங்களுக்கு தந்தான் என்று அல்லாஹ் பனூ இஸ்ரவேலர்களுக்கு செய்த அருட்கொடைகளை பற்றி திருமறை குர்ஆன் பேசுகிறது. அது மாத்திரமா, அவங்களுக்கு வானத்திலிருந்து அல்லாஹ் உணவு வேற கொடுக்குறான். எல்லாருக்கும் வந்து பூமியில தான் உணவு. இவங்களை பொறுத்த அளவுல ஃபிரௌனுடைய அடிமைகளாக ஒரு காலகட்டத்தில் வாழ்றாங்க. அந்த நேரத்தில் ஃபிரௌனிடம் இருந்து இந்த சமூகத்தை மூசா நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் விடுவித்து அவர்களை ஒரு இடத்துல குடியமர்த்துவதற்காக ஒவ்வொரு ஊர் ஊரா போறாங்க. அந்த நேரத்தில் அவர்களுக்கு நிரந்தர ஒரு குடியிருப்பு இல்லாத காரணத்தினால, அவங்களுக்கு நிரந்தர குடியிருப்பு இருந்தால் தான் விவசாயம் செஞ்சு வாழலாம். அல்லாஹ் என்ன செய்யறான் தெரியுமா, அவங்களுக்கு வானத்திலிருந்தே உணவை தயாரிச்சு ரெடிமேட் உணவு. இப்பதான் எல்லாம் டேக்அவே உணவு யோசிக்கிறாங்க, அந்த காலத்துல எல்லாம் சமைச்சுதான் சாப்பிடணும். ஆனா அந்த காலத்திலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மண்ணு செல்வா என்று சொல்லக்கூடிய ஒரு ரெடிமேட் தயாரிப்பான ஒரு உணவை வானத்திலிருந்து அல்லாஹ் இறக்குறான். அது எப்படி இறக்குறான் தெரியுமா, இவங்க நாடோடிகளாக இருந்ததுனால இவங்க எந்த இடத்துல ஓய்வு பெறணும் என்று நினைப்பார்களோ அந்த இடத்துக்கு மேகம் இவர்களை நிழலிட செய்யக்கூடிய ஒரு நிலையில அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு மேகங்களையே நிழலாக அமைத்து மண்ணு செல்வாவை இறக்கி அல்லாஹ் அருள் செய்ததாக திருக்குர்ஆன் சொல்கிறது. வல்லல்லாஹ் அலைக்குமுல் கமாம, உங்கள் மீது நாங்கள் மேகத்தை நிழலிட செய்தோம். வஅன்ஸல்லாஹ் அலைக்குமுல் மண்ண வஸல்வா, உங்களுக்கு நாங்கள் மண்ணுவையும் செல்வாவையும் இறக்கினோம். ஒரு விதமான காளான் வகை என்று ரசூலா சொல்றாங்க. மண்ணு என்பது ஒரு விதமான காளான் வகை, அது அல்லாஹ் தஆலா இறக்கி இவங்களுக்கு உணவாகவே கொடுத்தான்னு அல்லாஹ் சொல்றான். ஆனா இவங்கிட்ட புத்தி எப்படி வேலை செய்யும் தெரியுமா, வானத்திலிருந்து அல்லாஹ் ரெடிமேடா ஒரு உணவை தர்றான், அதை சுவைத்து அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தாம இவங்க மூசா அலைஹிஸ்ஸலாத்து கிட்ட கேக்குறாங்க, யா மூசா லன் நஸ்பிர் அலா தாமி வாஹித், ஒரே உணவை எத்தனை நாளைக்கு தான் சாப்பிடுறது, எங்களுக்கு இது பொறுக்க சரி வராது, இது நாங்க விரும்பல, இதை பொறுக்க முடியாது சகிக்க முடியாது, எங்களுக்கு நீங்க அல்லாஹ் கிட்ட சொல்லி பூமி விளைவிக்க கூடிய வெங்காயம் வேணும், பருப்பு வேணும், பூண்டு வேணும் என்று கேட்டார்கள். மண்ணு செல்வாக்கு பதிலாக வெங்காயத்தை கேட்ட ஒரு சமூகம் இவங்க, பருப்பு கேட்ட சமூகம் இவங்க. மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு கோபம் போகுது, நல்லதெல்லாம் தந்திருக்க நீங்க கெட்டது கேக்குறீங்களா, அதோட ஒப்பிட்டா கெட்டது தானே, தரம் குறைவு தானே, தரமான ஒரு உணவு அல்லாஹ் தர்றான், நீங்க தரை குறைவானதை கேட்கிறீர்கள் என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கோபப்பட்டதாக வேற அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றதை பார்க்கிறோம். இப்படி இருந்தார்கள். ஆனா என்னதான் இந்த அருட்கொலைகளை செய்தாலும் எப்போதும் வரம்பு மீறுதல் என்பது அவர்களுடைய தன்மையாகவே இருந்திருக்கிறது என்பதை குர்ஆன் சொல்கிறது. என்ன செய்திருக்கிறார்கள் இவங்க, வரம்பு மீறி வரம்பு மீறி எப்பயுமே போர்த்தியை மூட்டிக்கொண்டே இருப்பார்கள் என்ற அளவுக்கு இவர்களுடைய நிலை இருக்கிறதாக அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் சொல்றான், ஃபவிமா நக்லிஹிம் மீசாக்கஹும், அவங்கள் என்னெல்லாம் ஒப்பந்தங்கள் செய்தார்களோ அந்த ஒப்பந்தங்களை அவர்கள் முறிப்பார்கள், அதே மாதிரி இவர்கள் போர்த்தியை மூட்டுவார்கள். அல்லாஹ் சொல்றான். இன்னொரு வசனத்துல அல்லாஹ் சொல்லும்போது குல்லமா அவுகது நாரன் லில் ஹர்ப், போருக்காக இவர்கள் தீயை மூட்டுவார்கள். அத்வா அல்லாஹ், அல்லாஹ் தஆலா அதை நூற்று விடுகிறான் என்று அல்லாஹ் சொல்றான். இப்ப வரம்பு மீறி சமாதானமாக வாழுங்க என்ற ஒரு நிலையை அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுத்தாலும், அல்லாவே ஒரு நிலத்தை எடுத்து கொடுத்தாலும், அல்லாவே சாப்பாடையும் கொடுத்தாலும் சும்மா இருக்க மாட்டாங்க, வரம்பு மீறி கொண்டே இருப்பாங்க, யாரோட சரி வம்பு இழுத்து கொண்டே இருப்பாங்க, போர் செய்து கொண்டே இருப்பார்கள், போர்த்தியை மூட்டிக்கொண்டே இருப்பார்கள் என்று அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆன்ல சொல்றத நாங்க பார்க்கிறோம். அதே மாதிரி அல்லாஹ் தஆலா சொல்கிறான், வத்தரா கசீரம் மின்ஹும், அவர்கள் அதிகமானவர்கள் எப்படி இருப்பார்கள் தெரியுமா, யுசாரிஊன ஃபில் இஸ்மி வல் உத்வான், பாவத்துக்கும் வரம்பு மீறுதலுக்கும் தான் விரைவார்கள். பாவத்தை கண்டா ஓடி போவாங்க, வரம்பு மீற காரியத்தை கண்டா ஓடி போவாங்க, தடுக்கப்பட்டதை அசுத்தமானதையே சாப்பிடுவார்கள். அவங்க செய்யறது மிகவும் கெட்டது என்று அல்லாஹ் சொல்லி இவங்கட வரம்பு மீறுதல் பாவம் அநியாயம் அக்கிரமம் எல்லாத்தையும் பார்த்து எல்லாரும் முடிவு கட்டுறான். என்ன முடிவு, நபித்துவத்தை உங்க சமூகத்துல ஏற்படுத்தினா தலைக்கண் பிடிச்சு வரம்பு மீறி உங்களை விட்டு ஆள் இல்லைன்ற நிலையில ஆடி திரிறீங்களா, நபித்துவத்தோட தன்மையெல்லாம் மாத்தி கடைசியாக நபித்துவத்தை அல்லாஹ் தஆலா அரபிகள் மத்தியில ஏற்படுத்துறான். அவங்க பொறாமலேயே செத்து போறாங்க, அவங்களுக்கு முடியல, இந்த நபித்துவம் கை பறிப்போச்சு, உங்ககிட்ட இருக்கணும் என்று சொன்னா நீ என்ன செஞ்சிருக்கணும், அதை வச்சு பாதுகாத்து இருக்கணுமா இல்லையா, நபிமார்களை படுகொலை செய்தார்கள். ஏதாவது ஒரு நபி ஒரு விஷயத்தை கொண்டு வருவாரு, சாதகமா இருந்தா கேட்டு போவாங்க, அந்த நபிமார்கள் அவங்களுக்கு எதிரான ஒன்று கொண்டு வந்து வைங்களே உடனடியாக கொலை செஞ்சே போடுவாங்க. தங்களுடைய சமூகத்துக்கு அனுப்பப்பட்ட நபி, நபி என்று தெரிந்தும் இவர் நபிதான் என்று புரிந்தும் தொடர்ச்சியாக நபிமார்கள் அனுப்பப்பட்ட வரலாற்றிலே அந்த பாரம்பரியத்திலே பிறந்தும் நபிமார்களை படுகொலை செய்யக்கூடிய ஒரு கெட்ட பாவிகளாக இந்த யூதர்கள் இருந்திருக்கிறார்கள் என்பதை இந்த திருக்குர்ஆன் வசனங்கள் நமக்கு எடுத்துக்காட்டுது. அல்லாஹ் தஆலா தண்டனை இறக்க ஆரம்பிக்கிறான். எப்படி இறக்குறான், அல்லாஹ் சொல்றான்,
வக்காலத்தில் யஹூத் வன் நசாரா நஹ்னு அன்பியா அல்லாஹ் யூதர்களும் கிறிஸ்தவர்களும் சொல்கிறார்கள் நாங்கள் தான் அல்லாஹ்வுடைய பிள்ளைகள் சிநேகிதர்கள் அல்லாஹ்வுடைய பிள்ளைகள் நாங்கள் தான் அல்லாஹ்வுக்கு விருப்பமானவர்கள் என்று சொல்கிறார்கள் அல்லாஹ் கேக்குறான் வா ஹிப்பாவு அல்லாஹ்வுடைய பிள்ளைகள் அல்லாஹ்வுடைய நேசமானவர்கள் என்று சொல்கிறார்கள் குல் ஃபலிமயு அஸ்திபுக்கும் பிதுனூபிக்கும் அப்படியா நீங்க தான் அல்லாஹ்வுடைய பிள்ளைகளா அல்லாஹ்வுடைய நேசம் பெற்றவர்களா அப்ப அல்லாஹ் தஆலா ஏன் உங்களுடைய பாவங்களின் காரணமாக உங்களை தண்டித்துக் கொண்டிருக்கின்றான் என்று அல்லாஹ் கேட்க சொல்றான் அல்லாஹ் லாஜிக்கா பேசுவான் நான் உங்க அல்லாஹ்வுடைய பிள்ளைன்னா உங்களை தண்டிக்க கூடாதே உங்களை வந்து குட்டம் பிடிக்க கூடாதே நீங்க பாவம் செய்யக்கூடாதே நீ அல்லாஹ்வுடைய பிள்ளைன்றாய் அல்லாஹ்வை நேசிக்கிறதா சொல்றாய் ஆனா பாவம் செய்கிறாய் வட்டி தொழில் யார் உருவாக்கினது வங்கி முறைகளை யார் உருவாக்கினது யூதர்கள் தானே உருவாக்கினார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலும் இந்த யூதர்கள் தானே இந்த கடன் கொடுக்கல் வாங்கல கொண்டு வந்து அதுல வட்டியை சேர்த்து அசுத்தமான முறையில் இந்த வட்டி என்ற நஜீச வந்து பொருளாதாரத்துல கலக்க விட்டு முழு வேடிக்கை பார்த்து முழு உலக பொருளாதாரத்தையும் அந்த காலத்திலிருந்தே சூறையாடி கொண்டிருந்தவர்கள் இதையெல்லாம் அல்லாஹ் பார்த்து இந்த பாவங்களின் காரணமாக அல்லாஹ் அவர்களை தண்டிப்பதாக அல்லாஹ் சொல்கிறான் இந்த மாதிரி அல்லாஹ் சொல்லிட்டு சொன்னா பல் அந்தும் பஷர் மிம்மன் ஹலக் நீங்கெல்லாம் பெருசா வந்து கிரீடம் எல்லாம் உங்களுக்கு அணிவிக்கப்படல நீங்கள அடுத்தவங்கள போல சாதாரண மனிதர்கள் தான் உங்களுக்கு வந்து ஒரு அருட்கொடைய கொடுத்தா உங்களை விட்டு ஆளில்லைன்றீங்களா யூதர்களின் தேசம் பாலஸ்தீனம் யூதர்களின் தேசம் ஜெருசலம் யூதர்களின் தேசம் பைத்துல் முக்கதிஸ் யூதர்களின் தேசம் சாலமோன் உருவாக்கிய கோயில் என்று சொல்லி மார்த்தட்டுகிறீர்களே உங்களை விட்டா வேறு மனுஷனே வாழக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களே நீங்களாம் சாதாரண அடுத்த மனுஷன் போலதான் என்று அல்லாஹு தஆலா இந்த இடத்துல நீங்கள் சிறப்பிக்கப்படுவதற்கு வேற எதுவுமே இல்லை எல்லாம் இருந்துச்சு இப்ப இல்லைன்ட்டான்ல இந்த கோபம் இந்த வைராக்கியம் இந்த காழ்ப்புணர்ச்சி தான் முஸ்லிம்களை படுகொலை செய்வதற்கு அடிப்படையான காரணமாக இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம் அதே மாதிரி யூதர்களை பத்தி சொல்லும் பொழுது வெறுமனே அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா தண்டனை எப்படிப்பட்ட தண்டனை கொடுத்தான்னு பாருங்க வல்ரிபத் அலைஹிமுத்தில்ல வல் மஸ்கனா அவர்கள் மீது வறுமையும் நோயும் அல்லாஹ் தஆலா விதியாக்குறான் வறுமை இருக்கும் யூதர்களுக்கு நோய் இருக்கும் யூதர்களுக்கு ஆனா அதுக்கு முரண் மாதிரி இப்ப தோணும் ஏன்னா நல்ல செழிப்பா தானே இருக்கிறாங்க ஒரு குட்டி நாடு 6% கையில எடுத்து இன்னைக்கு 94% மாறி இன்னைக்கு பாலஸ்தீனத்தை இல்லாமாக்குற அளவுக்கு செல்வமா தான் இருக்கிறாங்க பலமா தான் இருக்கிறாங்கன்னு நீங்க நினைப்பீர்கள் இவர்கள் வரலாற்று நெடுகிலும் இந்த மாதிரி அலைந்து திரிந்து வறுமையிலும் நோயிலும் மிகப்பெரிய கொடுமைகளுக்கு உள்ளாக்கப்பட்டிருந்தார்கள் இந்த ஹிட்லருடைய வரலாறு தெரியும் தானே எப்படிப்பட்ட சோதனை ஒரு 70-80 வருஷத்துக்கு முன்னாடி இவங்க சோதிக்கப்பட்ட வரலாறு எப்படிப்பட்ட ஒரு வரலாறு என்று தெரியுமா இல்லையா இந்த மாதிரிதான் இருந்தாங்க வரலாற்று நெடுகிலும் ஆனா அவர்கள் இன்னொரு சாராரோடு ஒப்பந்தம் செய்வார்கள் ஒப்பந்தம் செஞ்சு வாழ்ந்தா அவங்களுக்கு செழிப்பான ஒரு நிலையை அல்லாஹ் ஏற்படுத்துறதா சொல்லுவான் இன்னொரு சாராருடன் மனிதர்களுடன் இவர்கள் செய்து கொள்கின்ற ஒப்பந்தம் இருந்தாலே தவிர இவர்கள் மீது வறுமை இருக்கும் இவர்கள் மீது என்ன இருக்கும் நோய் இருக்கும் என்றான் ஆனா இவங்க என்ன நிலைமையில இப்ப இருக்கிறாங்க தெரியுமா ஏதாவது அமெரிக்காவோட ஜெக்கடிப்பான் பாருங்க ஒப்பந்தம் வச்சு கொள்வான் பிரிட்டிஷோட ஜெக்கடிப்பான் ஒப்பந்தம் வச்சு கொள்வான் இந்த ரெண்டை விடாம ஏன் வந்து அவங்களோட ஒண்ணுக்கொண்ணு நிக்க மாட்டேன்னு சொல்றேன்னா அவங்களுக்கு தெரியும் அவர்களுடைய வாழ்வாதாரம் இந்த மாதிரி நாடுகளோடு கை கோர்த்து கொண்டு அதாவது டிபெண்டன்ட் கண்ட்ரி அது என்னமோ இண்டிபெண்டன்ட் என்றா இஸ்ரேல் தேசம் இண்டிபெண்டன்ட் என்றா நீ டிபெண்டன்ட் தான் நீ தங்கி வாழ்ற ஒரு நாடுதான் நீ பிச்சைக்கார நாடுதான் நீ அடுத்தவன் தயவுலதான் வாழ்கிறாய் அடுத்தவன் உனக்கு நாடு கொடுக்காட்டி உனக்கு நாடு கிடைச்சிக்குமா ஐநா சபை கொடுக்காட்டி உனக்கு கிடைச்சிருக்குமா பிரித்தானியாவுடைய கள்ள பிள்ளையா இருந்த அமெரிக்கா என்ன செய்து இந்த கள்ள பிள்ளைய உருவாக்குது இந்த புள்ள இந்த குழந்தைய உருவாக்குது அட்ரஸ் இல்லாத குழந்தைய உருவாக்குது இப்படி இல்லாம உனக்காகவே தனியா போராடி ஒரு நாடு எடுக்கக்கூடிய சூழ்நிலை இருந்துச்சா இல்ல இந்த மாதிரி வரலாற்று நெடுகிலும் இழிவுபடுத்தப்பட்ட ஒரு நிலையில் தான் இவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் இந்த நிலையில தான் இப்ப முஸ்லிம்களை கருவறுத்து கொண்டு இருக்கிறார்கள் நிறைய குழந்தைகள் மரணிக்கிறார்கள் ரொம்ப கவலையா இருக்குது பார்க்கும் பொழுது நம்முடைய குழந்தை கொஞ்சம் நடந்து செல்லும் பொழுது கீழே தடுக்கி விழுந்தாலே நம்முடைய உள்ளம் பதறுது நமக்கு ரொம்ப கவலை வருது குழந்தைக்கு ஏதாவது ஆயிருச்சோன்னு நாங்கெல்லாம் பதறிக்கொண்டு தடுமாறுகிறோம் ஆனா பச்சை குழந்தைகளை 70 வருஷமா கொண்டு குவிக்கிறான் இது இன்றைக்கு நேரத்து இல்ல 1947 ஆரம்பிச்சது இன்றைக்கு வர காட்டிலும் எத்தனையோ உயிர்கள் எத்தனையோ லட்சோபலட்ச உயிர்கள் அந்த குழந்தைகளுக்கு கூட கேளுங்க நிம்மதியான ஒரு வாழ்க்கை இருக்குதா எந்த நேரத்துல எந்த வந்து இடி உழுவன்னு தெரியாது எப்பவுமே மிகப்பெரிய ஒரு கவலையோடும் கொடூரத்தோடும் மிகப்பெரிய அசம்பாவிதங்களை சம்பவித்துக் கொண்டு வாழக்கூடிய ஒரு சூழ்நிலையை அந்த நாட்டிலே உருவாக்கி இருக்கிறார்கள் கண்டிப்பாக நாங்கள் ஒவ்வொருவரும் இந்த யூதர்களுக்கு எதிராக இந்த இஸ்ரவேலர்களுக்கு எதிராக வரம்பு மீறி அநீதி இழைத்து
பாவம் செய்து ஒப்பந்தங்களை முறித்து அடிப்படை உரிமைகளை மீறி நடக்கக்கூடிய இவர்களுக்கு எதிராக நாங்கள் கண்டிப்பாக பதுவா செய்ய வேண்டும். அந்த பதுவா உங்களுடைய தொழுகைகளில் நீங்கள் செய்ய வேண்டும். குனுத்துன் நாசிராக்கு ஒருத்தர் போடுறாரு, ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தாரு. நீங்க பாலஸ்தீனத்துக்கு ஆதரவா கேட்டா மற்ற முஸ்லீம் நாடுகளுக்கு ஆதரவா கேட்க மாட்டீங்களா, அதனால இதுக்கும் கேட்கவானா அதுக்கும் கேட்கவானான்னு போட்டிக்கிறாரு. என்ன சொல்றாங்கன்றே புரியுது இல்ல. ஒரு விஷயம் வந்து எது கரண்ட் சிச்சுவேஷன்ல எது ரொம்ப பாதிப்பு இருக்குமோ அதுல தானே கவனம் செலுத்தப்படும். அந்த வகையில் நீங்க கண்டிப்பாக பாலஸ்தீன மக்களுக்கு ஆதரவாக துவா செய்யுங்கள், இஸ்ரவேலர்களுக்கு எதிராக நீங்கள் துவா செய்யுங்கள். பாலஸ்தீனம் என்ற பேரை உங்களுடைய குனுத்துன் நாசிரில் வரக்கூடாது என்றால் அறிவிப்பு போடுவாங்க, அதெல்லாம் நீங்க கண்டுகொள்ளவானா பேரை சொல்லி யாரில் இந்த இஸ்ரேல் என்ற பேரில் அராஜகம் நடத்தும், இஸ்ரேல் நாட்டுக்குரியவர்களை நீ அழித்து விடு, வரம்பு மீறும் அந்த இராணுவத்தை நீ அழித்து விடு, அவர்கள் மீது உன்னுடைய சாபத்தையும் கோபத்தையும் வறுமையையும் நோயையும் நீ ஏற்படுத்தி விடு, அவர்களை நாடோடிகளாக அலைந்து திரிய விடு என்று நீங்கள் துவா கேட்க வேண்டும். இந்த துவாவை கேட்கலாம், இது உணர்ச்சி பூர்வமாக இருக்கும், தொழுகையில் கேட்போம். இது மட்டும்தான் நாங்கள் செய்ய வேண்டிய வேலையா? அல்ல, அதை விட ஒரு வேலையை நம்மிடம் எதிர்பார்க்கிறான். அதை விட ஒன்று அல்ல நம்ம ஒவ்வொரு முஸ்லீமிடமும் கேட்கிறான். என்ன கேட்கிறான் தெரியுமா? அல்லாஹ் சொல்கிறான், ولا تكونوا كالذي تفرقوا واختلفوا من بعد ما جاءهم البينات. தங்களிடம் தெளிவான சான்றுகள் வந்த பிறகு யார் முரண்பட்டார்களோ, யார் பிரிந்து சென்றார்களோ, யார் கூட்டம் கூட்டமாக அவர்களுடைய மார்க்கத்தை உடைத்து திரித்து கொண்டு சென்றார்களோ அந்த யூதர்களை போன்று கிறிஸ்தவர்களை போன்று முஸ்லிம்களே நீங்கள் ஆகிவிடாதீர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். இது இந்த இந்த பாயிண்ட கவனிப்போமா, இதை கவனிக்கிறோமா? இது எப்பயுமே நாங்கள் இருக்க இந்த சம்பவத்துக்கு ஒரு இன்சிடென்ட்டுக்கு மோட்டிவேட் ஆகுவாங்க, உடனே அதுக்கு கருத்து தெரிவிப்பாங்க, உடனே அதில் வந்து அந்த உணர்ச்சி வசப்பட்டு ரொம்ப கண்ணீர் வடித்து அது அதோட அந்த செய்தி மறந்து விடும். இது குர்ஆன் நிலைத்திருக்கும் காலமெல்லாம் நாம் கடைபிடிக்க வேண்டிய ஒரு கட்டளை. என்ன கட்டளை தெரியுமா? நாங்கள் யூதர்களை போன்று இருக்கக்கூடாது, கிறிஸ்தவர்களை போன்று இருக்க கூடாது. உலாய்கலஹும் அதாபுன் அலீம், அவர்களுக்கு மகத்தான வேதனை உண்டு என்று அல்லாஹ் சொல்கிறான். யூதர்கள் அவர்களுக்கிடம் வேதம் வந்தது, தெளிவான சான்றுகள் வந்தது, ஆனால் அவர்கள் மாறு செய்தார்கள், அதை கூறு போட்டார்கள். மார்க்கம் என்று வருகின்ற நேரத்தில் யார் கூறு போடுவார்களோ அவர்கள் யூதர்களை போன்றவர்கள். மார்க்கம் என்ற நேரத்தில் யார் தான் முரண்பட்டு நிற்பார்களோ, அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் யார் முரண்பட்டு நிற்பார்களோ அவர்கள் கிறிஸ்தவர்களை போன்றவர்கள் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான். இந்த கட்டளையை நாங்கள் நடைமுறைப்படுத்த வேண்டும். மேலதிகமாக அல்லாஹ் சொல்கிறான், யா அய்யுவல்லதீன ஆமனு லா தத்தகிதுல் யஹூத வன்னசாரா அவுலியா பஅதுஹும் அவுலியாஹுபா, யூதர்களையும் கிறிஸ்தவர்களையும் நம்பிக்கை கொண்டவர்களே நீங்கள் உங்களுடைய பொறுப்பாளர்களாக ஆக்கி கொள்ளாதீர்கள். அவர்கள் ஆளாளுக்கு பொறுப்பாளர்களாக இருப்பார்கள். அவங்க அவங்க இருப்பாங்க, அப்படி கூட்டு சேருவாங்க, உங்களுக்கு ஹாய் போடுவாங்க, சலாம் போடுவாங்க, நீங்க பல்ல இழிச்சிடாதீங்க, கவனமா இருங்க. யார் உங்களோடு எதிர்த்து நிற்கிறார்களோ, யார் உங்களோடு வரம்பு மீறுகிறார்களோ அவர்களை நீங்கள் பொறுப்பாளர்களாக ஆக்கி கொள்ள வேண்டாம் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றதை நாங்க பாக்குறோம். இது எல்லாத்தையும் விட தினசரி வாழ்க்கையில அன்றாடம் நாங்கள் கடைபிடிக்க வேண்டிய சில விஷயங்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுக்கறாங்க. யூதர்களுக்கு மாற்றம் செய்யுங்கள் என்றே சொல்லி கொடுக்கிறார்கள். எப்படி சொல்றாங்கன்னு பாருங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, ஹாலிஃபுல் யஹூத், யூதர்களுக்கு மாறு செய்யுங்கள், ஃபைன்னும் லா யுஸல்லூன ஃபீ நியாலிஹிம், அவர்கள் பாதணிகளை அணிந்து தொழமாட்டார்கள், அவங்களுக்கு மாறு செய்யுங்கன்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்ப இந்த யூதர்களுக்கு மாற்றம் செய்வதற்காகவே எங்கட வாழ்க்கையில ஒரு நாளாவது செருப்பு போட்டு தொழணுமா இல்லையா, பாதணிகளை அணிந்து தொழணுமா இல்லையா? அதுக்காக இப்ப இருக்கிற பள்ளிவாசல டைல்ஸ்ல வந்து நீங்க செருப்பு போட்டு வந்தா அந்த செருப்பு உங்களோட மூஞ்சிக்கு வந்துடும், அது வேற விஷயம், அங்க செய்யக்கூடாது. அந்த காலணிகளை அணிந்து தொழக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுமே ஆனால் ஒரு ஜும்மால வந்து பள்ளிவாசல்ல கூட்டம் நிறையுது, வெளியில வந்து ரோட்ல தொழ வேண்டிய நிலைமை வருது, அந்த நேரத்தில் இதை பயன்படுத்திக் கொள்ளணும். பெருநாள் திடலுக்கு போறீங்க, தொழுகையில ஈடுபடுறீங்க, உங்களுக்கு காப்பட்ட தாண்டி போக வேண்டி வருது, புல்ல நிக்க வேண்டி வருது, உங்களுடைய காலணிகளை அணிந்து விட்டு நீங்கள் தொழ வேண்டுமா இல்லையா? நம்ம ஆக்கள் தரையெல்லாம் காலை வைக்க மாட்டான், ரொம்ப வந்து துப்புரவு பாக்குற மாதிரி ஆக்குவார்கள். இதை நீங்கள் வாழ்நாள்ல ஒரு தடவையாவது செய்ய வேண்டுமா இல்லையா? இதுல யூதர்களுக்கு மாறு செய்யுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இன்னும் சொல்கிறார்கள், இன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால், ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், இன்னல் யஹூத வன்னசாரா லா யஸ்புகூன் ஃபஹாலிஃபுஹும், யூதர்களும் கிறிஸ்தவர்களும் தலைமுடிக்கு சாயம் அடிக்க மாட்டார்கள், எனவே நீங்கள் அதற்கு மாறு செய்யுங்கள். அப்படி வெள்ளையும் சொல்லையுமா தலைமுடியை வச்சுக்கொண்டு தெரியாதீங்க, நீங்க கலரை மாத்துங்க, யூதர்களுக்கு மாற்றம் செய்யுங்க, கிறிஸ்தவர்களுக்கு மாற்றம் செய்யுங்கன்னு ரசூலா சொல்றாங்க. அப்ப இந்த ஆலிம்கள் கூட இந்த நபி வழியை பின்பற்றதா தெரியல, கலர் மாத்தணுமா இல்லையா? கலரை மாத்துங்களே, ஏன் வந்து யூத பாதிரிகள் போல யூத மதகுருமார்கள் போல நீங்களும் வந்து அப்படி வெள்ளையும் சொல்லையுமா இருக்கீங்க, ட்ரெஸ்ல வெள்ளையும் சொல்லையுமா இருக்கீங்க,
உங்களோட தலைமுடியில கலர் மாத்த சொல்லி ரசூலுல்லாஹ் சொல்றாங்களே, இதை உங்களுடைய வாழ்க்கையில முடிந்த அளவு நீங்கள் கடைபிடிக்க வேண்டும். அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, முக்கியமான ஒரு விஷயம் பாருங்க, இந்த மாதவிடாய் ஏற்படும் தானே, இந்த நேரத்துல யூதர்கள் வந்து அவங்களோட பெண்களோடு நெருக்கமா இருக்க மாட்டாங்க. நெருக்கமா இருக்கிறேன்னு சொன்னா கட்டி அணைக்க மாட்டாங்க, கைகளை தொடுற அளவுக்காவது நடந்து கொள்ள மாட்டாங்க, ஒரு விதமா ஓரங்கட்டி வைப்பாங்க. அப்ப இது வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு எத்தி வைக்கப்படுது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்க வந்து பெண்கள் வந்து என்ன செய்ய, மாதவிடாய் நேரத்துல அவங்களோட நெருக்கமா இருங்க. இஸ்னவுக்குள்ள செய்யுங்க, ரசூலா சொல்றாங்க, எல்லாமே செய்யுங்க, எதையுமே நீங்க மேற்கொள்ளலாம். இல்ல நிக்காக நீங்க உடல் உற வேண்டு, அந்த முக்கியமான அம்சத்தை தவிர மற்றபடி நீங்க ரொம்ப நெருக்கமா இருங்க. முத்தமிடலாம், கட்டி அணைக்கலாம், அவர்களோட ஒன்றாக நீங்கள் இருக்கலாம். நீங்க வந்து அந்த உடல் உறவுன்றதுல முக்கியமான பகுதியை மட்டும் செய்யாதீங்கன்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த செய்தி யூதர்களுக்கு கேள்விப்படுது. கேள்விப்பட்ட உடனே அவங்களுக்கு கோபம் போகுது. மாயுரீது ஹாதர் ரஜுல், இது என்ன மனிதர் இவர், மின் அம்ரினா செய்யல், நம்முடைய விஷயத்துல ஒன்றையும் கூட இவர் விட்டு வைக்க மாட்டார் போல, எல்லாத்துக்கும் மாறு செய்ய மாறு செய்யன்றாரு. நாங்க எதை கடைபிடிச்சு வர்றோமோ அது எல்லாத்திலையும் மூக்கு நுழைச்சு மூக்கு நுழைச்சு அதுக்கு மாற்றம் செய்ய சொல்கிறாரே என்று யூதர்கள் வந்து இதை கடுமையா விமர்சனம் செய்ததாக வருகின்ற நேரத்துல இரண்டு நபித்தோழர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகிறார்கள். உசைத் இப்னு ஹுசைர் என்று சொல்லக்கூடிய ஒரு நபித்தோழரும், அப்பாத் இப்னு பிஸர் என்று சொல்லக்கூடிய நபித்தோழர் இருவர் வந்து அல்லாஹுவின் தூதரே, யூதர்கள் எல்லாம் இப்படி பேசிக் கொள்றாங்க, எனவே நாங்களும் கொஞ்சம் பெண்களை மாதவிடாய் நேரத்துல ஒதுக்கி வைப்போமான்னு கேட்கிறாங்க. ரசூலுல்லாஹ் முகம் அப்படி செவக்குது, ஒன்னும் பேசல ரசூலுல்லாஹ். அவங்க வெள்ளையா இருப்பாங்க, அழகா இருப்பாங்க, ரொம்ப அழகான முகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த நிறமும் வந்து ரொம்ப அழகான நிறமா இருக்கும், சூரியனா நிலவை பார்க்குற மாதிரி இருக்கும். இந்த பெண்களுக்கு எல்லாம் வர்ணனை போடுவாங்களே, அந்த வர்ணனை சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ்க்கு போடுவாங்க. அவங்களை பார்க்கறதுக்கு வந்து ஒரு முழு பௌர்ணமி நிலவு எப்படி தோன்றுமோ அந்த மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை வந்து அழகாக நாங்கள் பார்ப்போம். அப்ப அந்த அழகான முகத்துல, வெள்ளையான முகத்துல அப்படியே செவந்து கோபம் வெளிப்படுத்து, செவக்குது முகம். இந்த ரெண்டு பேர் பார்த்தாங்க, இன்னமும் தொடர்ச்சியாக நின்றோம் என்று சொன்னா ஏச்சி விழுந்துரும், போயிருவோம் என்று ரெண்டு பேரும் திரும்பி போறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அவங்களுக்கு அவங்க சபைக்கு வந்தா இருக்கிற உணவை வந்து பகிர்ந்து சாப்பிடுவாங்க. பால் வந்துருந்துச்சு ரசூலுல்லாஹ்க்கு, அவங்களுக்கும் கொடுக்கறதுக்கு தான் ரசூலுல்லாஹ் வச்சிருந்தாங்க. அவங்க இப்படி ஒரு வார்த்தை சொன்னோடனே ரசூலோட முகத்துல அதிருப்தியை பார்த்து போறாங்க. இடையில போகும்போது அந்த ரெண்டு பேருக்கிட்ட பால் போகுது, ஏன்டா அவங்கள ஹக்க கொடுத்துறோம்னு தானே ரசூலுல்லாஹ் கொடுத்து அனுப்புறாங்க. நம்ம அக்கள் போனது தான் சான்ஸ், அதையும் சேர்ந்து அடிப்பான். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பால் அனுப்பி குடிக்க வச்சோன்னா அவங்களுக்கு வழங்கின ஒரு ரசூல்லா வந்து நம்மளோட கோவப்படல, நம்மளோட சொல் வந்து நல்லமில்லை, அதைத்தான் நாங்கள் திருத்தி கொள்ளணும் என்று சொல்லி அவர்கள் விளங்கி கொண்டார்கள் என்று ஹதீஸில் வருது. அப்போ மாதவிடாய் நேரத்தில் பெண்கள் வந்து ரொம்ப வருத்தப்படுவாங்க, வயிறு நோவு வேண்டுவாங்க, தலைவலி வேண்டுவாங்க, இந்த வலி தாங்க முடியாமல் அப்படி சுருண்டு பிறண்டு படுப்பாங்க. நம்மால் நான் அப்படி கெட அப்படி கெடன்னு போவான், கணக்கெடுக்க மாட்டான். இதில் வந்து இந்த நேரத்தில் நாங்கள் மெனக்கெட்ட என்ன செய்யணும், அவர்களோடு நெருக்கமாக இருப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும், உடல் உறவை தவிர்த்து கொள்ள வேண்டும், மற்றபடி அவர்களோடு நண்பாக இருக்க வேண்டும். இதுவும் யூதர்களுக்கு மாறு செய்வதில் அடங்கும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று இந்த யூதர்களுக்கு மாறு செய்வதா இருந்தால் நோன்பு காலங்களில் வந்து சஹரம் மேற்கொள்ளணும். நாங்கள் சஹர் உணவு இருக்குதே அதில் பரக்கத் இருக்குது. ரசூல் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, எங்களுடைய மற்றும் அகலுல் கிதாபுடைய நோன்புல உள்ள வித்தியாசம் என்னன்னு சொன்னா, சிறப்பு என்னன்னு சொன்னா, அந்த சஹர் சாப்பிடுவது என்று ரசூல் ஸல்லல்லாஹு சொல்றாங்க. அப்ப சஹரை வந்து நாங்க சாப்பிடணும், யூதர்களுக்கு மாற்றமாக கிறிஸ்தவர்களுக்கு மாற்றமாக சஹர் உணவு உண்ண வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு செய்தியில சொல்றாங்க, தசஹரு, நீங்கள் சஹர் செய்யுங்கள், ஃபைன் ஃபிஸ் ஸுஹூரி பரக்கா, சஹர் செய்வதில் பரக்கத் இருக்கிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. நம்மாக்கள் சஹர் செய்யறது இல்ல, நோம்பு திறந்த நேரத்திலேருந்து இவன்ட வந்து வாய் திறந்துடும். அது வந்து எப்போ ஆஃப் ஆகும் என்று சொன்னால், இரவு முழிச்சு கொண்டு சஹர் வர காட்டிலும் வருவான், சஹரை சாப்பிட காட்டிலுமே சஹர் நேரம் வரும் வரைக்கும் சாப்பிடுவான், சஹரண்டு எதையுமே சாப்பிட மாட்டான், சஹர்ட நீயத்தில் எதையும் சாப்பிட்றது இல்லை. அப்படியே அலைஞ்சி திரிஞ்சு இரவு நேரங்கள் ரமலான் காலத்தில் சும்மாவே கழிஞ்சிரும். சாப்பாடு இரவுல நோம்பு திறந்த நேரத்திலேருந்து சாப்பாடு கண்டினியூவாக வாரதுனால இந்த சஹருடைய நேரத்தை மாத்திரம் கருத்தில் கொண்டு சாப்பிட்றதுக்கு முடியாத நிலைமை. இரவு 12 மணிக்கு சாப்பிட்டு இனிமேல் சஹருக்கெண்டா சாப்பிடல, இதை இந்த நியத்தோட நான் படுத்துக்கொள்றேன்ட்டு சுபம் எழும்பி தொழுந்துட்டு திரும்ப வந்து நோம்பு பிடிக்கிறான். இதெல்லாம் பழக்கத்தில் பார்க்குறோம், இதை மாற்றம் செய்யணும். சஹர் என்று சொன்னால் 3 பகுதியாக இரவை பிரித்தா கடைசி பகுதி தான் சஹருடைய நேரம். ஒபில் அசஹரையும் இஸ்தவ்ஃபிரூன், சஹர் நேரங்களில் இஸ்திஃபார் செய்வார்கள் என்று நான் சொல்கிறேன் நல்லடியார்கள். அந்த சஹருடைய நேரத்தை பயன்படுத்தி கொஞ்சம் உணவு சாப்பிடுங்க, அது பரக்கத்துன்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அது ரமலான் காலங்களில் நாங்கள் செய்து கொள்ள வேண்டும். அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆசிரா நோன்பு ரொம்ப வலியுறுத்துறாங்க. ஆரம்ப காலத்தில் ஆசிரா கடமையாக்கப்பட்ட நிலையில் இருந்துச்சு, ரமலான் மாத நோன்பு வந்த பிறகு ஆசிரா நோன்பு வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரும்பினா பிடிங்கன்னு வச்சுட்டாங்க. ஆனால் அந்த யூதர்கள் ஆசிரா நோன்புக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க.
மூசா அலைஹிஸ்ஸலாத்தையும் பனு இஸ்ரவேலர்களையும் ஃபிரௌனிடமிருந்து அல்லாஹ் காப்பாத்தி கடல் கடக்க செய்து அவர்களுக்கு அல்லாஹ் வாழ்வாதாரத்தை கொடுத்தான், அவர்களுக்கு அல்லாஹ் வாழ்க்கையை கொடுத்தான். அதுக்கு நன்றி செலுத்த நாங்கள் கடவுளுக்கு நோம்பு பிடிக்கிறோம் என்று யூதர்கள் நோம்பு பிடித்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு இந்த செய்தி எத்தி வைக்கப்படுது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நாங்கள் தான் வந்து அவர்களை விட இந்த ஆசுரா விஷயத்துல ரொம்ப உரிமை படைத்தவர்கள். இன்ஷா அல்லாஹ் சுன்னல் யௌமத்தாசிய, நான் உஸ்லோட இருந்த அடுத்த வருஷம் நான் வந்து 9 நோம்பு பிடிப்பேன்ன்றாங்க. ஆசிரண்டாலே 10 தான், ரசூலா சொல்றாங்க 9 பிடிப்பேன்ன்றாங்க. அந்த 9 மட்டும் பிடிச்சி மாற்றம் செய்யறதுன்றது இல்ல, 10 தான் ஆசிரா பிடிக்கணும். அவங்களை காப்பாற்றப்பட்ட அந்த நாளை நினைவுபடுத்தி ஆசிரா நோம்பு முஹர்ரம் 10 பிடிக்கணும், 9 எக்ஸ்ட்ராவா பிடிக்கணும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றத சுன்னத்தான விஷயங்களை யார் ஆசுராவை கடைபிடிக்க விரும்புகிறீங்களோ, ஆசுரா நோம்பு பிடிக்க விரும்புகிறீங்களோ, ரெண்டையும் சேர்த்து பிடிக்கிறதுக்கு உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும். அது மாத்திரமல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அந்த ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல ரோம பாரசீக மன்னர்கள் வந்தா எழும்பி நிற்பாங்க, அவங்களுக்கு கௌரவம் கொடுக்கறதுக்காக எழும்பி நிற்பாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து இதை தடுக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் தொழுந்து கொண்டிருக்கும் பொழுது சஹாபாக்கள் வந்து பின்னாடி நின்று தொழுறாங்க. ரசூலுல்லாஹ் காலில் வந்து ஒரு காயம் ஏற்பட்டு ரசூலுல்லாஹ் உட்கார்ந்து தொழுறாங்க, சஹாபாக்கள் நின்று தொழுறாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் இதை தடுக்கிறாங்க, நீங்கள் என்ன ரோம பாரசீக மன்னர்களுக்கு அவங்க கௌரவம் கொடுக்குற மாதிரி நீங்கள் தொழுகையில் காட்டுறீங்க, நான் உட்கார்ந்து தொழுந்தா நீங்களும் உட்கார்ந்து தொழுங்கன்றாங்க. இந்த மாதிரி ஒரு சட்டம் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, எந்த நபருக்காகவும் மரியாதை நிமித்தம் கௌரவம் நிமித்தம் அவர்களுடைய அந்த தகுதியை உயர்த்துவதற்காக வேண்டி நீங்கள் எந்திரிச்சு நிற்க கூடாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுக்கிறாங்க. வரவேற்புக்காக எந்திரிச்சு நிற்பது குற்றம் கிடையாது, ஒருத்தரை வெல்கம் பண்றோம். எவர் வந்து நாங்க வந்தாலும் எழும்புவாரோ, அவர் வந்தாலும் நாங்க எழும்புவோமோ, இது வெல்கம் பண்ற முறை. ஒருத்தர் வீட்டுக்கு போறோம், அவர் எழும்பி வருவாரு, நாங்க போனா வந்து உட்காரு என்று சொல்லி எங்கட வீட்டுக்கு அவர் வரும்போது நாங்க எழும்பி போனோம் என்று சொன்னா அது வித்தியாசமான கௌரவம் ஆயிரும். நாம வீட்டுக்கு போனாலும் அவர் எழும்பி கூப்பிடுவாரு, வெல்கம் பண்ணுவாரு. நம்ம வீட்டுக்கு அவர் வந்தாலும் நாங்க எழும்பி போய் வெல்கம் பண்ணுவோம் என்ற வகையில வரவேற்புக்காக எந்திரிச்சு நிற்பதை இஸ்லாம் தடுக்கவில்லை. மரியாதைக்காக கௌரவத்துக்காக புனிதத்துவத்துக்காக யாராவது ஒருவர் பிற மனிதருக்கு எந்திரிச்சு நின்றால் அது ரோமர்களுடைய கிறிஸ்தவர்களுடைய பாரசீகர்களுடைய வழிமுறையாக இருக்கிறது, அதற்கு மாற்றம் செய்ய வேண்டும் என்பதையும் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, நீங்க வார்த்தைகளை பேசும்போது இந்த டபுள் மீனிங் பேசாதீங்க. இந்த டபுள் மீனிங் பேசுறது இருக்குதே, ரெட்டை அர்த்தத்தில் பேசுறது, இது யாருடைய பழக்கம்? யூதர்களுடைய பழக்கம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், யா ஐயுவல்லதீ நாமனு லா தகூலு ராயினா, நம்பிக்கை கொண்டவர்களே ராயினா என்று சொல்லாதீர்கள், வக்கூலு உள்ளுர்னா உள்ளுர்னா என்று சொல்லுங்க. உள்ளுர்னா எங்களை தனியா கவனிங்கன்ற அர்த்தம், ராயினா என்று சொன்னா தனியா கவனிங்கன்ற அர்த்தமும் இருக்குது, ஆடுமை போர் என்ற அர்த்தமும் இருக்குது. அப்ப ரசூல்லாக்கு வந்து யூதர்கள் எந்த அர்த்தத்துல சொன்னாங்க, ஆடுமைக்கிறவனே என்ற மாதிரி கூப்பிட்டாங்க. சாபாக்கள் என்ன அர்த்தத்துல ராயினான்னு கூப்பிட்டாங்க, எங்களை கவனிச்சு எங்களுக்கு மார்க்க விளக்கம் சொல்லுங்க என்று சொன்னாங்க. இந்த மாதிரி டபுள் மீனிங் உள்ள வார்த்தைகளை செலக்ட் பண்ணியே யூதர்கள் பேசுவார்கள், நீங்க அப்படி பேசாதீங்க, உள்ளூர்னாண்டுங்க, தனித்துவமான சொற்களை பயன்படுத்தி பேசுங்க, ரெண்டு கருத்து தரக்கூடிய மூடலான பேச்சு வச்சுக்கொள்ளாதீங்க என்பது குர்ஆன்ல இருந்து இந்த யூதர்களுக்கு மாற்றம் செய்த விஷயத்துல நாங்கள் புரிந்து கொள்கிறோம். அதே போன்று மிகப்பெரிய விஷயம் என்ன தெரியுமா, இந்த யூதர்களை வெறுக்கக்கூடியவங்க பாலஸ்தீன மக்களுக்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடியவங்க மிகவும் கவனிக்க வேண்டிய விஷயம், தர்கா வழிபாட்டில் ஈடுபடக்கூடாது, கபர் வழிபாட்டில் ஈடுபடக்கூடாது. அல்லாஹ்வின் தூதர் மரண தருவாயில கூட ரொம்ப முடியாத சூழ்நிலையில உங்கள ரெண்டு பேருடைய சக்கராத்துடைய வேதனை எனக்கு இருக்குதுண்டாங்க, அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க, அப்படி காய்ச்சல், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எந்திரிச்சு நிற்க முடியாத அளவுக்கு காய்ச்சல், அந்த அளவுக்கு வேதனை. அந்த நேரத்திலையும் ரசூலுல்லாஹ் சொன்ன வார்த்தை என்ன, லானத்துல்லாஹில் யஹூத் வன் நசாரா, யூதர்களுக்கும் நசாராக்களுக்கும் அல்லாஹ் சாபத்தை இறக்கட்டும், இத்தஹது குபூர் அன்பியாஹி மசாஜித், அவர்கள் நபிமார்களுடைய அடக்கஸ்தலங்களை வணக்கஸ்தலங்களாக மாற்றிக்கொண்டார்களே, அந்த யூதர்களுக்கும் அந்த கிறிஸ்தவர்களுக்கும் அல்லாஹ்வுடைய சாபம் இறங்கட்டும் என்றாங்க. இதுல நாங்க மாறி நிக்கணுமா இல்லையா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹும்ம இறைவா லா தஜ்அல் கபரி வஸ்ரன், என்னுடைய கபரை நீ சிலையாக ஆக்கி விடாதே, வணங்கப்படுகின்ற ஒரு சிலையாக சமாதியாக ஆக்கி விடாதே என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி தருவாயிலே துஆ கேட்டார்கள். தர்கா வழிபாடுகளில் யார் ஈடுபடுகிறீர்களோ, மரணித்தவர்களை யார் கபருக்குள்ளே அடக்கம் செய்து கொண்டு கட்டிடங்களை கட்டி எழுப்பி அதை சந்தனத்தாலும் பாலாலும் இன்னும் பல பொருட்களாலும் கௌரவப்படுத்தி அவர்கள் அல்லாஹ்வுக்கு நம்மிடம் நெருக்கத்தை ஏற்படுத்தி விடுவார்கள் என்று நம்பிக்கை கொள்கிறீர்களோ, நீங்கள் யூதர்களுக்கு மாற்றம் செய்யவில்லை.
நீங்கள் கிறிஸ்தவர்களுக்கு மாற்றம் செய்யவில்லை. அந்த யகூதியத் உங்களிடம் இருக்கிறது, அதை விட்டு நீங்கள் விலக வேண்டும். யூதர்களுக்கு நீங்கள் மாற்றம் செய்வதாக இருந்தால் என்பதை நாங்கள் புரிந்து கொள்கிறோம். அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மாற்று மத கலாச்சாரத்தை புறக்கணிங்கன்றாங்க. மத கலாச்சாரமாக மன் தசப்பா பிகௌமின் ஃபஹுவ மின்ஹும், யாராவது ஒருத்தர் பிற சமய கலாச்சாரத்தை, பொதுவாக உணவு வழக்கம் ஆடை வழக்கம் இருக்கும், இதை குறிப்பிடல, யார் மத ரீதியான கலாச்சாரங்கள் பிற சமூகங்களில் வைத்துக் கொள்வார்களோ அவர்களுக்கு ஒப்பாக நடப்பார்களோ அந்த மாதிரி நீங்க ஆகிவிட வேண்டாம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இப்ப யூதர்கள் மத ரீதியான வழிபாடாக கொண்ட வச்சிருந்தா அதுக்கு ஒத்த மாதிரி நாங்க எதையுமே செய்யக்கூடாது. நம்ம மார்க்கத்தில் அனுமதிச்சிருந்தா செய்யலாம். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, யூதர்கள் கிறிஸ்தவர்கள் விஷயத்துல அல்லாஹ் எதுல தடையை ஏற்படுத்தலையோ அந்த தடையை ஏற்படுத்தாத விஷயத்துல நான் அவங்களோட ஒத்துப்போகத்தான் விரும்புறேன்றாங்க. ஏன்னா மனிதர்கள் தானே, மனிதர்கள் என்ற வகையில கண்டாலே ஜெம்ம பக மாதிரி அப்படி ஒரு சோற்றம் இல்ல. மார்க்க ரீதியா விளையாடுறாங்க, மார்க்கத்துக்கு அவங்க குளிப்பறிக்கிறாங்க, முஸ்லிம்களுக்கு விரோதத்துவம் செய்யறாங்க இந்த விஷயத்துல. அடுத்த ரசூலுல்லாஹ் எதை பட்டியல் போட்டு கூடாதுன்றாங்களோ, மாற்றம் செய்ய சொன்னாங்களோ, அந்த விஷயத்துல அவங்களோட ஒதுங்கி நின்று நாங்க பாலஸ்தீன மக்களுக்காக கையேந்தி துவா கேட்டுமெண்டு வைங்க, எங்களோட பிரார்த்தனை உயிரோட்டமான பிரார்த்தனையா இருக்கும், இல்லைண்டா வாயில வந்து வடை சுட்டு கொண்டு இருக்கிறோம்னு அர்த்தம். சும்மா போய் எல்லாம் வந்து ஒரு இமோஷனல் செட்டிங்ஸ் தான் அப்படி காட்டிக்கிட்டு எங்களோட இமோஷனை காட்டணும்னு நாங்க ரொம்ப முஸ்லிம் சமூகம் மீது பற்று கொண்டவர்களாக ஒரு போலியான ஒரு தோற்றம் ஏற்படுத்தே தவிர அது உண்மையான மாற்றமாக இருக்காது. யூதர்கள் அல்லாஹ்வினால் சபிக்கப்பட்டவர்கள், அல்லாஹ்வுடைய கோபத்துக்கு உள்ளானவர்கள். அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு நாளும் தொழுகையிலே நமக்கு பிரார்த்தனையே செய்ய சொல்கிறார், நேரான பாதையை இறைவன் எங்களுக்கு காட்டு, சிராத்தல் லதீன் அன்அம்த அலைஹிம் கைரில் மக்லூபி அலைஹிம் வலல்லாலீன், யார் வழிகேட்டுக்கு போகலையோ, யார் மீது உன்னுடைய கோபம் இறங்கலையோ அவங்களோட பாதை காட்டுண்டு தினசரி 17 தடவை கட்டாயமா சொல்லணும்னாங்க. இது ஆழமாக உள்ளத்திலே பதிய வைத்து முஸ்லிம்களுடைய உணர்வோடு அந்த பாலஸ்தீன மக்களுக்காக நாங்கள் கையேந்து பிரார்த்தனை செய்து இந்த யூதர்களுக்கு கிறிஸ்தவர்களுக்கு மாற்றம் செய்த விவகாரங்களை நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடித்தோம் என்றால் கண்டிப்பாக அல்லாஹ்வுடைய உதவி வந்து சேரும். நம் மக்கள் பாதுகாப்பு பெறுவார்கள். அந்த அயோக்கியர்களிடமிருந்து, அந்த அக்கிரமக்காரர்களிடமிருந்து அல்லாஹ் அவர்களுக்கு பாதுகாப்பை வழங்கி அவர்களுடைய உயிர்களுக்கு உத்தரவாதம் அளிப்பான் என்பதையும் கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.